இப்போ மட்டன் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம், 4 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு, தக்காளி 1/2 கிலோ தக்காளி, பெருசாக இருந்தால் 3 தக்காளி, சின்னதாக இருந்தால் 4 தக்காளி, க்ரீன் சில்லிஸ், பச்சை மிளகாய் 8 பச்சை மிளகாய், பட்டை லவங்கம் ரெண்டுமே 8 சின்ன சின்ன பீசஸ் 8 பீஸ் எடுத்துக்கோங்க, கிராம்பு 8 எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 5, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம், இஞ்சி 75 கிராம்ஸ், ரெண்டும் சேர்த்து 1 கப் எடுத்து வச்சுட்டா போதும். அடுத்தது கொத்தமல்லி கொத்தமல்லி 1 கை, புதினா 1 கை, ஆயில் 200 ml, எதர் கடலெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், அது கூட 50 ml நெய் ஊற்றிக்கோங்க, ஆயில் நல்லா காயட்டும். பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணுமே நம்ம சொன்ன மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பச்சை மிளகாவும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரட்டும், கோல்டன் ப்ரௌன். இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணுறோம். 1 கிலோ அரிசிக்கு 1 கை கல்லுப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அதில் பாதி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு வெங்காயத்தில் ஆட் பண்ணால் வெங்காயம் சீக்கிரமாக செவந்துடும், நல்லா முறுக்கிடும் சீக்கிரமாக. இப்போ பாருங்கள், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோன்னா சிம் பண்ணிடுங்க, கொஞ்சம் ஃப்ளேமை அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே இப்போ நம்ம கறி போட போகிறோம். 1 கிலோ இதுக்கு நம்ம 1/2 கிலோ மட்டன் இதில் ஆட் பண்ணுறோம். தண்ணி நல்லா வடி விட்டு நீங்கள் 1:1 ரேஷியோவில் ஆட் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாம் இப்போ வந்து 1/2 கிலோ தான் ஆட் பண்ணியிருக்கோம். 1/2 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணது, தண்ணி வடி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணோடனே ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம். ஹை ஃப்ளேமில் வச்சு அதுலேருந்து தண்ணி இறங்குற மாதிரி நீர் அது மட்டனில் இருக்க தண்ணி வெளியில் வரும் அந்த மாதிரி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், மட்டன்லேருந்து தண்ணி நல்லா வெளியில் வந்திருக்கு. இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்ச நேரம் வதக்கினோம்னா அந்த தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். 1 to 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நாம் காரம் நாங்கள் கம்மியாக சேர்க்கறதுனால 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடாது. இப்போது மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடுத்தது பட்டை கிராம்பு பொடி இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், இது ஸ்மால் ஸ்பூன். பட்டையும் கிராம்பும் ரெண்டும் சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில். அந்த பொடியை தான் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டை கிராம்பும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணால் அந்த மட்டனில் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிக்கும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகவே அரைஞ்சி வச்சுருக்கோம், அதை அப்படியே ஆட் பண்ணிடுங்க. தக்காளி ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தக்காளி நல்லா வெந்துருட்டோம். பாதி உப்பு நம்ம வெங்காயம் போடுறப்போ போட்டோம், மீதி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கோம்.
அது வந்து ஒரு கிலோ ஒரு கிலோவில் ஆக்சுவலி அஞ்சு கிளாஸ் இருந்துச்சு. அஞ்சு கிளாஸ் அரிசி நம்ம மட்டன் போடுறப்பவே அடுப்பில் போடுறப்பவே இந்த தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம். வாஷ் பண்ணி ஊற போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் தண்ணி அளவு, தண்ணி அளவு வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றேகால் வந்து புது அரிசியாக இருந்தால், ஒன்றரை வந்து பழைய அரிசியாக இருந்தால், ஒன்றரை கப் ரைஸ் வாட்டர். இப்போது நாங்கள் யூஸ் பண்ண கிளாஸ் காமிக்கிறேன். இந்த கிளாஸில் தான் நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துருக்கோம். இது 200 ml கிளாஸு. இதில் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது பழைய அரிசியாக இருக்கிறதுனால. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி புதினா நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி 100 ml தயிரை நம்ம ஆட் பண்ணணும் ஒரு கிலோ அரிசிக்கு. நல்லா கட்டியான புளிச்ச தயிர் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மட்டனை வந்து வேக வைக்க போகிறோம். குக்கரில் விசில் தான் விட போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி, ஒரு 1 கிளாஸ் தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அது கணக்கில் வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல ரைஸ்க்கு இவ்வளோ ப்ரப்போர்ஷன் தண்ணின்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் 1 கிளாஸ் இதில் மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஊற்றுறதுனால ஊற்றி இப்போ வந்து இது அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம குக்கர் வந்து இந்த மூடி விசில் அடிக்க விடணும். ஒரு 5 விசில் விட்டால் நல்லா வெந்துடும் கறி. வாட்டர் எவ்வளோ அளவுன்னு பார்க்க போகிறோம். 5 கிளாஸ் அரிசி நம்ம எடுத்துருக்கோம். 5 கிளாஸ் அரிசிக்கு 7.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ். இப்போ வந்து விசில் 5 விசில்ஸ் வந்துருச்சு. கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பெரிய வெளிச்சம்பளம் உன்னோட ஜூஸு. இது கொட்டை இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. கொட்டை சேர்த்துனோம்னா அது கசந்துடும். இப்போது எலுமிச்சம்பளம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து பாயில் பண்ணி சூடாக இருக்கிற தண்ணியை தான் இந்த கறியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். தண்ணி சில சமயம் தெரிச்சிரும் நம்ம மேலே. இதில் வந்து 7.5 கிளாஸ் தண்ணி இருக்குது. 1 கிளாஸ் தண்ணி நம்ம முன்னாடியே கறியில் ஆட் பண்ணதுனால ஒரு 1 கிளாஸ் தண்ணி நிறுத்திடுங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னா அதில் நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். நம்ம 5 கிளாஸ் அரிசி முதல்ல ஊற வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை வந்து அரிசியை வந்து வடித்து வெறும் அரிசியாக வச்சுக்கணும். நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி அந்த தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இதில் போட போகிறோம். பாருங்கள் ஆட் பண்ணுறோம். ஜீரக சம்பா ரைஸு இது ஒரு 1/2 hour இப்போ ஊறியிருக்கு. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. பிரியாணிலேருந்து அந்த ரைஸு தனியாக தெரியுது. இப்போ நம்ம தம்முட போகிறோம். தம்முடுறதுக்கு நம்ம முன்னாடி கொஞ்சம் நெய், ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 50 கிராம் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். நெய் ஆட் பண்ணிவிட்டு இலை வச்சு கவர் பண்ணிக்கலாம். குக்கரில் தான் நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம். இதுலேயே தம்முட போகிறோம். வேணால் நம்ம குக்கரில் விசில் விடாமல் பாத்திரத்துலேயே அப்படியே வேக வச்சு கூட செய்யலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம டைம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ மூடி போட்டோம். இலை அடியில் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம தம்முட போகிறோம். பழைய தோசைக்கல் எதுவும் இருந்துச்சுன்னா அதை தம்முடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தம்முடுறது அப்படின்னா என்னென்னா, இந்த தோசைக்கல்ல டைரக்ட் ஹீட்டு குக்கருக்கு போகாமல் தோசைக்கல் மூலியமாக அதை வந்து ஹீட் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கம்மி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தோசைக்கல்லை. வச்சுட்டு அந்த குக்கர் அப்படியே தூக்கி தோசைக்கல் மேலே வச்சுருங்க. மேலே மூடி வச்சுருக்கோம் இல்லையா லிட்டு, அது மேலேயும் ஒரு வெயிட் வைக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் மேலேயும் வெயிட் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். கீழே வந்து தோசைக்கல் வச்சுருக்கோம்.
இப்போ இந்த தம் ப்ராசஸில் ஒரு 10 minutes நம்ம டைம் பார்த்துட்டு தம் விட்டுட்டு 10 minutes கழித்து திறக்கணும். மொத்தம் அப்போ 20 minutes நம்மளுக்கு. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஓகே பாருங்கள், இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் தம் விட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்துருக்கோம். கறி நல்லா வெந்திருக்கு, பிரியாணியும் ரெடி. இப்போ பிரியாணி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். எல்லோரும் இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்யூ வெரி மச். பாருங்கள் நம்ம சர்வ் பண்ணுறோம். பிரியாணி தால்ச்சா அண்ட் ஆனியன் ரைத்தா ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க.